நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 2 ஆப்டிக்ஸ் சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ் பார்க்க போறோம். சோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படினா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்லெஸ் கேமரா லென்சஸ். சோ நாம இன்னைக்கு நிறைய கேமரா பயன்படுத்துறோம் மொபைல்ல அதெல்லாம் நிறைய நம்ம ஹேண்ட் கேம் நிறைய வச்சிருக்கோம். ஸோ அது வீடியோ எடுக்கிற கேமராவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ எடுக்கிற கேமராவாக இருந்தாலும் சரி ஸோ எல்லாத்துலேயுமே மெயினான பொருள் என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான். தென் த கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்லெஸ் மேக்னிஃபையிங் லென்சஸ். ஸோ நம்ம அந்த பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் கடைகளில் எல்லாம் கூட லென்ஸை வாங்கி பேப்பர்லாம் எரிய வச்சுருப்பீங்க, சூரிய வெளிச்சத்தில் காட்டினீங்க அப்படின்னா அந்த பேப்பர்லாம் கூட எரியும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருப்பீங்க. அல்லது சின்ன எழுத்துக்களை படிக்கிற கஷ்டமாக இருந்தால் நம்ம இந்த மாதிரியான லென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்னிஃபையிங் லென்ஸ் அப்படின்னா சின்ன எழுத்துக்களை பெருசாக காட்டுறதுக்கு பேர் தான் வந்து மேக்னிஃபையிங் லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒரு பொருளை எரிக்கிற அளவுக்கு ஹீட் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் லைட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் லென்ஸ் வழியாக போகக்கூடிய லைட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா சன் ரேஸ் வந்து இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் வந்து விழுகும். ஸோ நமக்கு தெரியும் பேரலல் ரேஸ் ரிஃப்ராக்ஷன் அப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த லென்ஸினுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேப்பர் வச்சோம் அப்படின்னா அதிகமான சன்னோட ஹீட் வந்து இந்த பேப்பர் மேலே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்து அந்த பேப்பர் எரியுது. அல்லது அந்த இடத்துல ஒரு தீக்குச்சி வச்சிங்கன்னா கூட அந்த தீக்குச்சி வந்து வேகமாக பற்றிக்கும். ஸோ இது வந்து பேரலல் ரேஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மேலே போய் விழுந்துச்சு அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து கிடைக்கும், ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அதனால் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தே ஆர் யூஸ்லெஸ் மேக்னிஃபையிங் லென்சஸ், பெருசுபடுத்தி காட்டும், சிறுசாக இருக்கிறத பெருசாக காட்டும். அண்ட் தே ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் லேப்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ஒரு லென்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிறது எல்லாமே லென்சஸ் தான். ஸோ இந்த நம்ம இங்கே தான் வந்து கண் வச்சு பார்ப்போம், ஐ வச்சுருப்போம். அதனால் இந்த இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸை வந்து ஐபீஸ் அப்படிம்போம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே வச்சு பார்ப்போம். ஸோ அதனால் இந்த லென்சஸை வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் டெலஸ்கோப் வச்சுருக்காரு இல்லையா. ஸோ இது வந்து டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப்லேயும் ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒரு ஐபிஎஸ் லென்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸ் இல்லாட்டி வேறு எங்கேயாவது கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் தென் தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு ஹைஃபர் மெட்ரோஃபியா. ஹைஃபர் மெட்ரோஃபியாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாங் சைட். இங்கிலீஷில் வந்து இதைய தூரப்பார்வை அப்படின்னு சொல்லுவோம். தூரப்பார்வை அப்படின்னா அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய கண்ணிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தெரியும், அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே எது வச்சாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் படிக்கும்போது கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி வச்சு படிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்து தான் அவங்களுக்கு பொருட்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது தெளிவாக தெரியாது. ஸோ இந்த பிக்சரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் செல்ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் லாங் சைட் அல்லது ஹைஃபர் மெட்ரோஃபியான்னு சொல்கிறோம். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்தது கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். ஸோ கான்கேவ் லென்ஸ், ஸோ மெயினாக கலீலியோ வந்து தன்னுடைய டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ண லென்ஸ் எது அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து கலீலியோனுடைய டெலஸ்கோப். அதில் அவர் வந்து தன்னுடைய ஐ லென்ஸாக எதை பயன் ஐ லென்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், ஐக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸு ஐ லென்ஸ் அல்லது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இருக்கிறத வந்து ஆப்ஜெக்டிவ் அல்லது ஆப்ஜெக்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐ லென்ஸை வந்து கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தார் கலீலியோ தன்னுடைய டெலஸ்கோப்பில். அண்ட் தென் ஸ்பைஹோல் கேமரா, கேமரா இல்லை ஸ்பைஹோல், நம்மளுடைய டோர்ஸில் வந்து. ஸோ இப்போ புதுசாக கட்டுற வீடுகள்லாம் வெளியில் யாராவது வந்திருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல யாருங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கதவு திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைட் ஆங்கிள் ஸ்பைஹோல்.
ஸோ இந்த மாதிரி கதவுல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும், நம்ம வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்படி லாங் சைட்டுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஷார்ட் சைட், ஷார்ட் சைட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மயோபியா. மயோபியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் சைட் அப்படின்னா தமிழில் கிட்ட பார்வை. ஸோ நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி கிட்ட பார்வை, கிட்டத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போர்டு வந்து தெளிவாக தெரியல. ஸோ இது ஸ்கூலில் உங்கள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நீங்களே கூட கண்ணு அதிகமாக போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம போர்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து எழுதுகிற பழக்கம் கூட நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியல அப்படின்னா அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் மயோபியா அல்லது ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த டிஃபெக்டை சரி செய்கிறதுக்கு நம்ம கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மூணுமே வந்து கான்கேவ் லென்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ். தேங்க்யூ.